ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னிசிங் ஹிஸ்டரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் திரைப்படங்கள்ல அதிகமாக வசூல் செய்த 5 திரைப்படங்கள் என்னன்றதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோ போறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல முதல் நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, 2000 விஜயகாந்த் தேவயானி நடிப்புல வெளிவந்த வல்லரசு என்ற திரைப்படம். இது வசூல் ரீதியில கலக்குச்சின்னு தான் சொல்லலாம். 2000 இது ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம். 2000 அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, 1999 விஜயகாந்த் மாறுபட்ட ரெண்டு வேடத்தில் நடித்த திரைப்படம் தான் வானத்தை போல. இந்த திரைப்படத்துல விஜயகாந்துக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருக்காங்க. இதுல வந்து திரைப்படமும் ஒரு வசூல் ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் தான் வானத்தை போல என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து விக்ரமன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, 2004 விஜயகாந்த் பிரபுதேவா நடிப்புல வெளிவந்த எங்கள் அண்ணா என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் வசூல் ரீதியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் ரமணா என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் தான் விஜயகாந்த் வரலாற்றில் வசூல் ரீதியில் முதல் இடத்தை வகிச்ச ஒரு திரைப்படம்னா அது ரமணா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது 2002 வெளிவந்த திரைப்படங்கள்லேயே ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம்னா ரமணா தான். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் ஜோடியாக சிம்ரான் நடிச்சிருப்பாங்க. அடுத்த திரைப்படம் என்னன்னா, 2008 விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த அரசாங்கம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் வசூல் ரீதியில நல்ல வரவேற்பை பெற்று தந்த திரைப்படம்.